தயிர் சாதம் சாம்பார் சாதம் ரச சாதம் வெரைட்டி ரைஸ்க்கு ஏற்ற பொரியல் வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு வண்டர்போலின் வ்ளாக். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான சைட் டிஷ் தான் பார்க்க போறோம். வரி கத்திரிக்காய் வச்சு வாங்க பார்க்கலாம். எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு போட்டு தாளிச்சுக்கலாம், கூடவே கொஞ்சம் சீரகம் போட்டு தாளிச்சுக்கலாம். நல்லா மணமாக இருக்கும், டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். சீரகம் பொரிஞ்ச உடனே ஒரு கொத்து கருவேப்பிலையை ரெண்டாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை பொரிஞ்ச உடனே பொடியாக நறுக்கின பெரிய வெங்காயம் ஒன்று சேர்த்துக்கலாம். இது நல்லா வதங்கணும், நல்லா வதக்கிக்கலாம். கண்ணாடி போல் மலை பூண்டு நாலு இடித்து வச்சுருக்கேன், ஸோ அதையும் போட்டுக்கலாம். இடித்து சேர்க்கும்போது நல்லா வாசனையாக இருக்கும், டேஸ்ட்டும் பலமாக இருக்கும். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ரெண்டு பச்சை மிளகாய் கீறி போட்டுட்டு அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். நல்லா ஒரு சின்ன தக்காளியை நறுக்கி இதோடு கூட சேர்த்துக்கலாம். வரி கத்திரிக்காவை மீடியம் ஷேப்பில் நறுக்கிட்டு அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். இது கொஞ்சம் கல்லட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும், வதங்கன்னா சாஃப்ட் ஆகிடும். இந்த டிஷ் பார்த்திங்கன்னா கடலை எண்ணெயும் நல்லெண்ணையும் சேர்த்து செஞ்சால் சூப்பராக இருக்கும். மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம், வதங்கிடும் சீக்கிரம். குழம்பு மிளகாய் பொடி ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். இதை கத்திரிக்காய் வதங்கிடுச்சு பாருங்கள். எண்ணெய் தான், ரெண்டு எண்ணெயும் சேர்த்து போட்டோம்னா சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டும் சீக்கிரமும் வதங்கிடும். எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக ஊற்றணும் இதுக்கு. ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு நிமிஷம் மூடி போட்டு இறக்கினா சுவையான கத்திரிக்காய் ரெடி ஆகிடும். ஒரு கைப்பிடி தேங்காய் துருவலை போட்டு இறக்கிட்டா அருமையான சைட் டிஷ் ரெடி. ஃப்ரெண்ட்ஸ் இந்த மெத்தடில் கத்திரிக்காய் பொரியல் உங்கள் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸை கட்டாயம் போஸ்ட் பண்ணுங்கள். நம்ம வண்டர்போலின் வ்ளாகை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வண்டர்போலின் வ்ளாகில் மாதம் மாதம் கிவ் அவே நடந்துட்டுருக்கு. மாதம் மூணு பேருக்கு கிஃப்ட் அனுப்பிச்சி வைக்கிறோம். தொடர்ந்து பாருங்கள், உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க, கமெண்ட்ஸ் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.